இது குறித்த தகவல்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், இதுவரை யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க? ஒருபுறம் இன்றைய தினம் வந்து இது தொடர்பான வழக்கு வந்து விசாரணைக்கு வர இருக்கு, இதுவரை யாராரு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க, இப்போ அங்க என்ன நிலை? தொடர்ச்சியாக தற்போது பெரம்பூர் செம்பியம் பள்ளியில உடல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள், குறிப்பாக பிஎஸ்பி கட்சியினுடைய பல நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்துல இந்த 8:30 அளவுல குறிப்பாக நீதிபதி பவானி சுப்பராயன் அவங்களுடைய பார்வையில் தற்போது இந்த வழக்கானது 8:30 அளவுல விசாரணைக்கு வருகிறது. குறிப்பாக அவருடைய கட்சி அலுவலகத்திலேயே அவருக்கு வந்து அடக்கம் செய்வதற்கு அந்த அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக கடந்த 2 அவர்கள் போராடி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள், அதே போல மூப்பனார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை போல குறிப்பாக ஆம்ஸ்டாம் அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய சார்பிலிருந்து வைக்கப்பட்டு அவர்கள் தொண்டர்கள் கடந்த 2 போராடி வருகிறார்கள். அந்த வகையில இந்த வழக்கானது தற்போது காணொலி காட்சி மூலியமாக தற்போது 8:30 தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம்சாம் அவங்களுடைய மனைவி பொற்குடி அவர்கள் இது தொடர்பான அந்த வழக்கு வந்து தற்போது தொடுத்திருக்கிறாங்க. மாநகராட்சியின் சார்பில் ஏற்கனவே இது தொடர்பாக விளக்கம் கேட்ட பொழுது மாநகராட்சியின் தரப்பிலிருந்து இது நேரடியாக அவர்கள் அனுமதி கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை, ஒன்று தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அல்லது நீதிமன்றத்தின் வாயிலாக உத்தரவை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகத்துல பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல தற்போது எட்டு தற்போது தொடர்புடைய இந்த மரணத்திற்கு தொடர்புடைய 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் 3 நபர்களுக்கு தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது காவல்துறை தரப்புல கூடுதல் ஆணையர் ஆஸ்ட்ரா காருக்கு வந்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே வந்து கைது செய்யப்பட்டிருக்கூடிய 8 பேரை சேர்த்து தற்போது கோகுல், விஜய், சிவசக்தி என்ற 3 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களும் தற்போது இந்த விசாரணையில தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய குறிப்பாக அவங்க மாயாவதி அவர்கள் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில அதிகாரப்பூர்வமாக ஆகாஷ் ஆனந்த், அவர் வந்து நேஷனல் கோஆர்டினேட்டராக ஒருங்கிணைப்பாளராக தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், அவர் வந்து வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது செய்யப்பட்டு வருவதாக பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல தற்போது இந்த பள்ளி வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வழக்கத்தை விட தற்போது குறிப்பாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் போலீசார் என்பது அந்த பகுதி முழுவதும் வந்திருக்கிறாங்க. நேற்று இரவு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருந்து ஐனாவரம் சென்று அதற்கு பிறகு பெரம்பூர் பள்ளி வளாகத்தில் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கே கிட்டத்தட்ட ஒரு 4 மேலாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நிலை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி வேல்முருகன். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பணம் வசூலித்தும் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை என ஊராட்சி தலைவரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. மங்களம் ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த மருதாச்சலம் என்பவர் தலைவராக உள்ளார். இவர் அப்பகுதி மக்களிடம் குடிநீர் இணைப்பு வழங்குவதாக கூறி 6,000 ரூபாய் வீதம் 10 மேற்பட்டோரிடம் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. பணம் கொடுத்து 2 கடந்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் மங்களம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்.